ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் back பேக் Arthur ஆத்துக்குட்டி Channel இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் பல்லூருன்ற கிராமத்தில் பிரத்தியங்கரா தேவி கோவிலில் நடந்த மிளகாய் யாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்க இந்த சுவாமி தான் பிரத்யங்கரா தேவி சிம்ம முகமும் பெண் உடலும் கொண்டு காணப்படுறாங்க கம்பீரமாகன விஸ்வரூபமும் நான்கு சிங்கங்களும் பூட்டிய ரதத்தில் எட்டு கரங்களுக்கும் மிக கோபமான பார்வையோடும் உக்ரமான வேகத்தோடும் காணப்படுறவங்க தான் இந்த பிரத்யங்கரா தேவி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் மிளகாய் யாகம் ஐஸ்வர்ய கலசம் கொண்டு அம்பால பிரதிஷ்ட செஞ்சு ஒவ்வொரு மாசமும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி அப்புறம் சிறப்பு தினங்களில் நிகும்பலா யாகம் பிரித்தியங்கரா யாகம் செஞ்சிட்டு வராங்க இந்த யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய சேர்க்கப்படுது இதில் என்ன அதிசயம்னு பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட கண்ணெரிச்சலே பக்தர்களுக்கு இருக்காது அதுதான் அங்கே இன்னமும் நிகழ்ந்துட்டு வர ஒரு அதிசயம் இப்போ இருக்கிற மோசமான வியாதிகளில் ஒன்று திருஷ்டி இந்த திருஷ்டினால் தனிப்பட்ட நபரோட முன்னேற்றம் பாதிக்குது குடும்பத்தில் சச்சரவு தாம்பத்திய உறவில் விரிசல் நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு அடி ஏறுனால் ரெண்டடி சரக்குறது இது போல் விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துகிட்ருக்கு போட்டியும் பொறாமையும் தலைவிர்த்து ஆடுற உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பக்தர்கள் கொண்டு வர மிளகாயில் பக்தர்களுக்கு திருஷ்டி கழிச்சுட்டு அந்த மிளகாயை ஹோமத்தில் போட்டுடுறாங்க இந்த திருஷ்டி ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால ராகுதேசு நடக்கிறவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு நாகதோஷம் சர்பதோஷம் சேவினை கோளாறு பில்லி சூனியம் திருமண தடை நீங்கிறது சந்தான பிராப்தம் தொழில்களில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை மரண பயம் மாங்கல்ய தோஷம் நல்ல தொழில் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு மண் வளம் மழை எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது இந்த யாகம் இந்த மிளகாய் யாகத்தில் கலந்துக்கிட்ட பல பேர் பல முன்னேற்றங்களை அலை அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த யாகம் அமாவாசை நாட்களில் மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடைபெற்று வந்துட்டுருக்குங்க இந்த யாகம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தண்ணியை அங்கே இருக்க பக்தர்களுக்கு தெளித்து பக்தர்கள் முழு பயனடைஞ்சிட்டு வந்துட்ருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் டைம் இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று நீங்களும் பயனடையணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி